வணக்கம் குழந்தைகளே, இன்று தமிழ் வகுப்பில் நாம் பார்க்க போகும் பாடம் நட்பே உயர்வு. என்ன பாடம் பார்க்க போறோம்? நட்பே உயர்வு. பாருங்க, நட்பே உயர்வுன்ற பாடத்தை பார்க்க போகிறோம். வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க. அடர்ந்த காட்டில் முயலும் மானும் நெடுநாள் நண்பர்களாக வாழ்ந்து வந்தன. இரண்டு விலங்குகளும் அன்பாய் பழகி வந்தன. மான் பார்ப்பதற்கு அழகாக இருந்ததால் எப்படியாவது வேட்டையாடி விட வேண்டும் என்ற எண்ணம் அங்குள்ள நரிக்கு தோன்றியது. அடர்ந்த காடு, அதில் யாரும் யாரும் நண்பர்களாக இருக்காங்க? முயலும் மானும் நண்பர்களாக இருக்காங்க. ரெண்டு பேரும் எப்படி பழகி வராங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் மிக அன்பாக பழகி வந்துட்டுருக்காங்க. மான் பார்ப்பதற்கு எப்படி இருக்குமா? அழகாக இருக்கும். அதனால் அந்த காட்டில், அதே காட்டில் நரி ஒன்று வாழ்ந்துட்டுருக்கு. அந்த நரிக்கு என்ன தோன்றுது? மானை எப்படியாச்சும் வேட்டையாடி சாப்பிட்றணும் அப்படின்ற எண்ணம் வந்து தோன்றியது. உடனே நரி என்ன சொல்கின்றது? நரி ஒரு நாள் மானிடம், நண்பனே, நீ உன் நண்பன் முயல் மீது அளவுக்கு மீறிய பாசம் வைத்துள்ளாய் என்பதை நான் அறிவேன். ஆனால் முயலோ உன்னை விட நான் தான் அழகு என்று எல்லா விலங்குகளிடமும் சொல்லிக்கொண்டு அலைகிறது. என்ன சொல்லுது மான்கிட்ட? நண்பனே, நீ தான் என்ன பண்ணுற, உன்னோட முயல் மீது, முயல் நண்பன் மீது ரொம்ப பாசம் வச்சுருக்கிற, ஆனால் அது உன்கிட்ட அப்படி நடந்துக்கல. அது எல்லாம் என்ன பண்ணுது? எல்லா விலங்குகள்கிட்டையும் நான் தான் அழகு, மானை விட நான் தான் அழகு அப்படின்னு சொல்லிக்கொண்டு அழைகிறது அப்படின்னு யார் சொல்கிறான்? நரி மானிடம் சொல்கின்றது. பாருங்கள், இந்த நரியும் மானும் பேசிட்டு போகிறாங்க இல்லையா? அடுத்தது பார்க்கலாமா? முயலிடம் தொடர்ந்து நீ நட்பு வைத்து கொண்டால் உன்னை ஏதாவது ஆபத்தில் மாட்டிவிடும் என்றது நரி. நீ முயல்கிட்ட இப்படியே நட்பு வைத்துக்கிட்டே இருந்தனா அது உன்னை என்ன செஞ்சிடும்? ஏதாச்சும் ஆபத்தில் மாட்டி விட்டுரும் அப்படின்னு நரி வந்து மான்கிட்ட சொல்கின்றது. மானிற்கு நரியின் தந்திரம் புரியவில்லை. மானுக்கு என்ன புரியல? நரி வந்து தந்திரமாக ஏமாற்றி பேசுகிறது வந்து மானுக்கு புரியவில்லை. அது எப்படி என்று கேட்டது. முயல் எப்படி என்னை வந்து ஆபத்தில் மாட்டிவிடும் எப்படி அப்படின்னு கேட்கின்றது. அதற்கு நரியானது, அதோ தூரத்தில் தெரிகிற குகைக்கு முயல் உன்னை அழைத்து சென்று அங்கு வாழும் சிங்கத்திற்கு இரையாக்கிவிடும் என்று பொய் கூறியது. அங்கே தூரமாக ஒரு குகை தெரியுது பார்த்தியா, அந்த குகையில் சிங்கம் வாழ்ந்துட்டுருக்கு. அது நைஸாக உன்னை அங்கே கூட்டிகிட்டு போய் சிங்கத்திற்கு இரையாக உன்னை இரையாக்கிடும், இரையாக்கிடுன்னா நான் சிங்கத்தோட உணவாக உன்னை ஆக்கிடும் அப்படின்னு பொய் சொல்லுகின்றது. யார் பொய் சொல்கிறான்? நரி. மானும் நரியின் சூழ்ச்சியை புரிந்து கொள்ளாமல் அதனை நம்பி நடுக்காட்டிற்குள் சென்றது. மானுக்கும் நரியோட அந்த சூழ்ச்சி வந்து புரியலை. அது தந்திரமாக ஏமாற்றி பேசுகிறது மானுக்கு புரியலை. அது கூட பேசிக்கிட்டே எங்கே வந்துடுச்சு? நடுக்காட்டிற்கு வந்துவிட்டது. தனது நண்பனை வெகு நேரமாகியும் காணவில்லையே என்று முயல் துடிதுடித்தது. முயல் வந்து இங்கே நண்பனுக்காக, மான் நண்பனுக்காக என்ன செஞ்சிட்ருக்கு? காத்துட்ருக்கு. ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் வரலையே மான், என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி முயல் வந்து அப்படியே படபடுத்துட்ருக்கு. காட்டிற்குள் அலைந்து திரிந்து தேட ஆரம்பித்தது. முயல் என்ன பண்ணுது? மானை போய் தேட ஆரம்பிச்சிருச்சு. கடைசியில் நரி தந்திரமாக மானை வேட்டையாட அழைத்து சென்றதை பார்த்து விட்டது. நரி மானை கூட்டிட்டு போகிறத பார்த்துருச்சு. நரியாரே, என் நண்பனை எங்கு அழைத்து செல்கிறாய் என்று கேட்டது. இன்றிலிருந்து மான் உன் நண்பன் அல்ல, மான் என் நண்பன் என்று நரி பதில் கூறியது. இப்போ என்ன சொல்கிறது? நரி நரிக்கிட்ட முயல் கேட்கின்றது, ஏன் என்னோட நண்பனை எங்கே அழைச்சிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நரி தந்திரமாக என்ன பதில் சொல்லுது? மான் உன்னோட நண்பன் இல்லை, என்னோட நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கின்றது. மானை விட்டுவிடு என்று கதறியது முயல். அதை தயவு செய்து மானை விட்டு அப்படின்னு சொல்லி. அப்படியானால் என் மூன்று புதிர்களுக்கு விடை கூறு. நான் வந்து புதிர், மூன்று புதிர் சொல்லுவேன்,
அதுக்கு எனக்கு என்ன செய்யணும்? நீ விடை சொல்லணும், பிறகு விட்டு விடுகிறேன் என்றது நரி. சரி, புதிர்களை சொல் என்றது முயல். சரி, உன்னோட புதிரை சொல்லு, நான் வந்து என்ன செய்கிறேன் அதுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்குது. நரி புதிர்களை சொல்லத் தொடங்கியது. என்ன புதிர்? முதல் புதிர். என்ன புதிர்னு பார்க்கலாமா? கீழே வரும் ஆனால் மேலே போகாது, அது என்ன அப்படின்னு கேட்குது. நீங்களே யோசிங்க, கீழே வானத்துலேருந்து கீழே என்ன வரும்? மழை வரும். ஆனால் மழை திருப்பி மேலே போகுமா? இல்லை. அது அதோடைய பதில் என்னது? மழை. புதிர் இரண்டு, கைகள் இருக்கும் ஆனால் தட்ட முடியாது, அது என்ன? கைகள், ரெண்டு கைகள் இருக்கும் ஆனால் அதால் என்ன செய்ய முடியாது? தட்ட முடியாது அப்படின்னு சொல்லுது. அது என்னது அப்படின்னு கேட்கு. கடிகாரம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. கடிகாரம் வந்து அதில் எத்தனை இருக்கும்? ரெண்டு முட்கள் இருக்கும். முட்கள் இரண்டு இருக்கும் இல்லையா? சின்ன முள், பெரிய முள் அப்படின்னு சொல்லுவோம். அது ரெண்டும் என்ன செய்யும்? ரெண்டு கை இருக்கும் ஆனால் அதால் கை தட்ட முடியாது இல்லையா? அப்போ அது கடிகாரம். அடுத்து புதிர் மூன்று, தொடக்கத்தில் உயரம் எரிந்து முடிந்தவுடன் குட்டை, அது என்ன அப்படின்னு கேட்கின்றது. தொடக்கத்தில் உயரம், நம்ம வந்து மெழுகுபத்தி ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா எப்படி இருக்கும்? நல்லா உயரமாக இருக்கும். அது எரிஞ்சு, அதே இது எரிந்து முடிஞ்சோன்னா அது எப்படி இருக்கும்? குட்டையாக இருக்கும். அப்போ அதோடைய விடை என்னது? மெழுகுபத்தி. பார், முயல் நரியிடம் இவ்வளவுதானே, இதோ விடை சொல்கிறேன் என்றது. முதல் புதிருக்கு மழை என்பதே விடையாகும். சரியாக சொல்லிடுச்சு. இரண்டாவதற்கு கடிகாரம் என்பதே விடையாகும். மூன்றாவதற்கு மெழுகுபத்தி என்பதே விடையாகும் என்றது. முயல் விடை கூறியதை பார்த்து திகைத்து போனது நரி. ஐயோ, எல்லா விடைகளையும் என்ன செய்துட்டது? சரியாக சொல்லிவிட்டதே அப்படின்னு சொல்லிட்டு நரிக்கு ஒரே ஆச்சரியம். நீ கூறியபடி புதிருக்கு விடை சொல்லிவிட்டேன், என் நண்பனை என்னிடம் அனுப்பிவிடு. நீ கேட்ட எல்லா புதிருக்கும் நான் என்ன செஞ்சிட்டேன்? விடை சொல்லிட்டேன். என்னோட நண்பனை என் கூட அனுப்பு அப்படின்னு சொல்லி முயல் கேட்கின்றது. நரியும் வேறு வழி இல்லாமல் மானை விடுவித்தது. மான் மகிழ்ச்சியுடன் முயலுடன் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தது. நரி என்ன செஞ்சிச்சு? வேறு வழி இல்லாதுக்கு அதனால் விட்டுருச்சு. இப்போது மானும் முயலும் எப்படி இருக்காங்க? ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிந்து கொண்டோம் அப்படின்னா, கூடா நட்பு கேடாய் முடியும். நம்ம யாரிடம் நட்பு கொள்கின்றோம் என்பதில் நம்ம கவனமாக இருக்கணும். நல்லவர்களாக இருக்கணும். நம்முடைய நண்பர்கள் எப்படி இருக்கணும்? நல்லவர்களாக இருக்கணும். நல்லவர்களிடம் நம்ம பழகணும். நம்ம வந்து தீய புத்தி உள்ளவர்களிடம் நம்ம பழகணுன்னா நம்மளை என்ன செஞ்சிருவாங்க? அவங்க நம்மளையும் ஏமாத்திடுவாங்க, நம்மளையும் மாறிடுவாங்க, நம்மளோட எண்ணமும் மாறிடும் இல்லையா? ஸோ அதான் கூடா நட்பு. நட்பு செய்ய தகாதவர்களோடு நாம் நட்பு செஞ்சோன்னா அது எங்கே தான் போய் முடியும்? ஆபத்தில் தான் முடியும் இல்லையா? இப்போ முயல் வந்து அழகாக புத்திசாலித்தனமாக யாரை காப்பாற்றியது? தன்னுடைய நண்பனை காப்பாற்றியது. அதனால் நண்பர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? அறிவாளியாக, புத்திசாலியாக, அப்புறம் நல்ல மனம் படைத்தவர்களாக, நல்ல குணம் படைத்தவர்களாக நம்மளுடைய நண்பர்கள் இருக்க வேண்டும். இந்த பாடம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை குட்டீஸ்? நீங்களும் உங்களோட நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் மிக கவனமாக இருங்க குட்டீஸ். நாம் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.